ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைதான பேரறிவாளன் நளினி உட்பட 7 பேர் விடுதலை குறித்து தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பதிவு ஒண்ண பதிவிட்டிருக்காங்க. ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்தபோது 1991 தமிழகத்துல சென்னையில உள்ள ஸ்ரீபெரும்புதூரில் அவரை கொலை செய்த வழக்குல பேரறிவாளன் நளினி உட்பட 7 பேர் கைது செய்யப்பட்டாங்க. இவர்கள் குற்றவாளிகள் அல்ல என இவர்களை விடுதலை செய்யுமாறு தொடர்ந்து பல்வேறு தரப்புல கோரிக்கைகள் விடுக்கப்பட்டு வருது. எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்களும் 7 பேர் விடுதலை குறித்து தமிழகத்துல எந்த நடவடிக்கையும் எடுக்கலன்னு சொல்லிட்டு வராரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ட்விட்டர் பக்கத்துல பதிவு ஒண்ண பதிவிட்டிருக்காங்க. அந்த பதிவுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, திமுக ஆட்சியில் தான் 7 பேரின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. அக்கறை இருந்திருந்தால் அன்றே அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கலாம். குறிப்பா பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரின் விடுதலைக்கு குரல் கொடுத்தது மாண்புமிகு அம்மா அவர்களும், தீர்மானம் நிறைவேற்றி மேதகு ஆளுநரிடம் அனுப்பியது அம்மாவின் அரசுதான் என தெரிவிச்சிருக்காரு. அதாவது தேர்தல்ல 7 பேரை விடுதலை செய்ய திமுக ஆட்சியில் வாய்ப்பு இருந்தும் அதனை நிராகரித்துள்ளனர். தற்போது அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என அதிமுக அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொய்க்குற்றச்சாட்டுகளை கூறி அரசியல் ஆதாயம் தேடுகின்றன என்பதை தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவிச்சிருக்கார்.